புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தன்னம்பிக்கை எனும் நூலில் தான் வெற்றி எனும் மாலை தொடுக்கப்படுகிறது. அந்த வெற்றி மாலையை உங்களுக்கு சூட்டி உங்களை மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-4444. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அமைதியா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க சார், திடீர்னு அவங்களுக்கு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோகம், ஒரு ஆசை, ஆர்வம் வந்துடும் இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்க வந்து தொழில் செய்யறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து வீழ்ச்சி வாழ்வு இரண்டிற்கும் உண்டான சாத்திய கூறுகள் இருக்கு இல்லைங்களா? அவங்க உங்ககிட்ட வந்து ஐடியா கேக்குறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு நீங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை போலமா, கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்னால் கரூர் அலுவலகத்துல ஒரு அன்பர் பொள்ளாச்சியிலிருந்து என்னை சந்திக்க வருகிறார். தன்னுடைய மனைவியை அழைத்து தன் மகனையும் அழைத்து, அவர் ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தில் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறாருமா, தலைமை பீடத்தில் பல மில்லு ஃபேக்ட்ரிகளாம். அவருடைய ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக ஒரு படிக்கு 2 படி 4 படி உயர்ந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் சம்பாதித்து மிகப்பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கிறார். ஆனால் அந்த மில்லுக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவருக்கு அந்த மில்லையே ஒப்படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல வருது. அந்த மில்லு வந்து இப்போ மைனஸில் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2-3 மில்லை இவர் எடுக்கலாமா வேண்டாமா, இதை கேட்கறதுக்கு தான் தன்னுடைய மனைவியை அடைத்து மகனை அடைத்து வந்தேன். வந்திருக்கிறோடைய ஜாதகத்தை பார்த்தேன், எந்த கணிதமும் போடலை, அவர் எந்த வார்த்தையும் முதல்ல சொல்லலை. பார்க்கிறேன், அவர் பிறந்திருப்பது விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு 10ஆம் இடத்திலே சிம்ம ராசியிலே சந்திரன், சிம்ம ராசியிலே பூர நட்சத்திரம், அந்த இடத்திலே குருவும் அமரப்பெற்றிருந்ததை பார்த்தேன். நடைமுறையிலே ராகு திசை அவருக்கு கம்ப்ளீட்டாக பூரணத்துவம் பெற்று இன்னும் ஓராண்டுகளில் அவருக்கு இந்த குரு திசை வரப்போகிறது. அப்பொழுது ஒரு மனிதனுக்கு லக்னத்திற்கு 10ஆவது இடம்தான் தொழிற்ஸ்தானம், ஜீவனஸ்தானம். 10ல் அந்த சந்திரன் அமர்ந்து குரு அமர்ந்தது சிறப்பு. இவர் என்றைக்குமே இன்ஜின் அல்ல, இணைப்பு பெட்டி தான். அப்போது இந்த ஜாதகத்தில் என்னையா புதிய நிர்வாகத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்களான்னு கேட்டோன்னா, சபாஸ், நான் அதுக்கு தாயாக வந்திருக்கேன். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நிகழ்ச்சியிலையும் நான் கேள்விப்பட்டது உண்டு, யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். 8-1-2 ஆகுமா ஆகாதா, 2 கேள்விக்கு 1 பதில். அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்து சிரித்த உடனே, அவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே அவருக்கு பலன் சொல்லாமல், கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை சென்னையிலே ஒரு அன்பர் தன்னுடைய மனைவியோடு அழைத்து ஜாதகம் பார்க்க வந்தார். பார்ப்பதற்கு ரொம்ப அஜோனபாகமாக ஐஸ்வர்யமான ஒரு தேவதைகளும் ஒரு அப்ரஸை போல அந்த குடும்பங்கள் அழகாக உட்கார்ந்துருந்தது. வந்து பார்க்குறேன், மிகப்பெரிய உயர்ந்த அமைப்பில் இருக்கவங்கள தான், பார்த்தோன்னே தெரியுது இல்லையா. அப்போ ஜாதகத்தை பார்க்கிறேன், எல்லாம் சொத்தையாக இருக்கிறது. அப்போது அந்த ஜாதகத்திலே மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே குருவும் சுக்கரனும். அப்போது மதிக்கு அந்த ராகு நல்ல சிறப்பாக இருந்து 18 வருஷமாக ராகு திசை என்பது 1 படி இல்லை 20 படி இல்லை 30 படி இல்லை, கிட்டத்தட்ட 100 படிகள் உயர்ந்து மிகப்பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதித்து ஐஸ்வர்யமாக திகழ்ந்த அந்த ராகு திசை. அந்த ராகு திசையில் அவர் வந்து பெரிய கிரைனைடு சம்பந்தமான ஒரு ஸ்கெட்சு அப்படி போட்டார்னா, மிகப்பெரிய இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அழகாக கால்குலேஷன் போட்டு எடுத்து கொடுத்தார்னா, பன்மடங்கு குரோத்தை உருவாக்குனது. அப்போது 2-3 முதலாளிகள்கிட்ட இவர் வந்து ஒரு கஷ்டக்கூட்டு மாதிரி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவர் 18 வருஷத்தில் 16 வருஷம் கடக்கும்போது அவருக்கு அதுலேருந்து பல கோடி ரூபாய் சம்பாதித்து என்னை வைத்துத்தான் இந்த முதலாளிகள் சம்பாதித்தாங்க. நான் தனியாக நிர்வாகத்தை ஆரம்பித்தேன்னா மிகப்பெரிய அமைப்பில் இருப்பேன். இன்றைக்கி 1000கணக்கான கோடிகளை சம்பாதி, நான் ஏன்னா சில பல கோடி ரூபா தான் எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் என்ன அலைகள் வந்து மாறுது. அப்போது யார் யார் என்னென்ன தொழில் பண்ணணும் தொழில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குமா. இன்ஜின் என்றைக்குமே இணைப்பு பெட்டி ஆக முடியாது என்று சொல்வதை போல, அந்த ஜாதகத்திற்கு 18 வருஷம் அந்த கொடுத்த அந்த ராகு திசை, அதற்கு அடுத்து வருகிறது பாருங்கள் குருவும் சுக்கரனும். மிதுன லக்னத்திற்கு அசரகுரு தேவகுரு 10ஆம் இடத்தில் தசமகேந்திரத்தில் உச்சம் பெற்று இந்த சுக்கரன், குருவும் ஆட்சி பெற்று இருந்தது. அப்போ 2 பாவிகளும் அந்த இடத்துல சங்கமம் பெற்றிருந்தனால அந்த குரு திசை வந்த உடனே அந்த எண்ணங்கள் அவருக்கு பிரதிபலிக்கிறது. அப்போ அவர் என்ன பண்றாரு, சரி தன்னுடைய முதலாளிகிட்ட இருந்து வெளியில வந்து தன்னுடைய வீடு மனை வாகனம் எல்லா சிறச்சொத்துக்கள் எல்லாம் வச்சு ஒரு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழிலை உருவாக்கி ஆரம்பிக்கிறார்.
அவருக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரிந்த லாபம். இந்த தொழிலில் 100 ரூபாய் போட்டால் 110 ரூபா கிடைச்சா லாபம், 150 ரூபா கிடைச்சா லாபம், கிட்டத்தட்ட 100 ரூபா போட்டு 1000 ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அங்கே இருக்குது. கண்ணு முன்னாடி அவர் எடுக்கிறாரு, அவர் எடுத்ததுக்கு பிறகு வீழ்ச்சி ஆகிறது, அப்போ எல்லாமே மைனஸ் இருக்கு அந்த இடத்துல. எப்படி சார் அவருக்கு தான் தெரியுமே அந்த தொழில்? அதுதான் இங்க தொழில் தெரியறது தெரியாதெல்லாம் முக்கியம் இல்லம்மா, கண்ணுக்கு லாபங்கள் தெரியற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல, இப்ப இன்னைக்கு 2019 வச்சுங்களேன், இதுல இருந்து எண்டு வரல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டர்ன்ஓவர் ஆயிருக்கும், பல கோடி ரூபாய் டர்ன்ஓவர் ஆயிருக்கும். அப்ப லாபம் பன்மடங்கு இருக்கணுமா இல்லையா? ஆனா லாபங்கள் அவருக்கு இருக்காது. கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் இல்லாம நட்டத்தையும் கணக்காட்டும், யாரோ ஒரு வகையில அழகாக அது கசிகிற மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு பணத்தை சம்பாதித்து வீட்டில் வந்து பொட்டியில் போட்டுருந்தா அந்த ரெண்டாவது இடம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணுமா? அந்த ரெண்டாவது இடம் நல்லா இல்லைனா என்னதான் தொழில் பார்த்தா ஆக ஓகோன்னு அப்படின்னு பண்ணிட்டு இவருக்கு என்னையா கஷ்டம்னு சொல்லி எத்தனையோ பேர் வெள்ளையும் சொல்லையுமா வெளியில் நடமாறுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கிறத நான் நிறைய பார்க்குறேன். அந்த அடிப்படையில் இந்த மிதுன கணத்துக்கு 10ஆம் இடத்துல தசமகேந்திரத்தில் இந்த சுக்கரன் பிளஸ் குரு, குரு திசை சுயபத்திலே எல்லா செல்வங்களையும் இழந்துட்டு எல்லாமே ரோட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடியில 120 கோடி ரூபாய் இழந்திருக்கிறார். சார் இப்போ ஜாதகப்படி அவங்க தொழில் செய்யறது சிறப்பாக இருக்காதுன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க சார், ஆனால் அவங்க அதை கேட்காம தொழில் பண்ணுறாங்க, வீழ்ச்சியும் அடைஞ்சிடுறாங்க, இதற்கான தீர்வு தான் என்ன சார்? தீர்வு தான் வீழ்ச்சி தான்மா தீர்வு, அதை ஒன்றுமே பண்ண முடியாதுமா. விதி வலியது மதி சிறியது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த அன்பர் ராகு திசை முடிஞ்சது, அதற்கடுத்தது இந்த விருச்சக லக்னம் அந்த அன்பர் பிறந்திருந்தார். முதல்ல சொன்னது மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல தசமகேந்திரத்தில் சுக்கரனும் குருவும், நடைமுறையில் ராசிக்கும் அது சாதகமாக அமைவில்லை. ராகு திசையில் 18 வருஷம் கொடுத்த அந்த செல்வத்தை தன்னுடைய ஆசையின் காரணமாக கிரகங்கள் ஊட்டும் உணர்த்தும். அப்போ 10ல் இருக்கக்கூடிய கோள்கள் பாவியாக இருந்தாலும் இல்லை நன்மை பயக்கக்கூடிய கோளாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தொழில் புரியணுன்றது விதிப்பெயர். ஒரு உதாரணத்துக்கு 6ஆம் இடத்துல பாவக்கோள்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். 6ஆம் இடன்றது என்ன? சத்ரு, ரோக, ருண, வம்பு, வழக்கு ஸ்தானம். 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலே அந்த கடன் வரும், எதிரியும் வருவாங்க. ஆனால் கடன் வந்து கடனை அடைக்க முடியுமா முடியாதா, இதுதான்மா கேள்வி. 6ல் இருக்கக்கூடிய பிளானட்டினுடைய நிலை என்னன்னா கடனை கட்டாயம் கொடுக்கும். அப்படிப்பட்டவர்கள் அந்த கடனை தன்னுடைய காலத்தில் அடைப்பாங்களா அடைக்க மாட்டாங்களா, இது வேணும் இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா வச்சுருப்பாங்க, ஆனால் 50 கோடி ரூபா கடன் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் அதை வட்டி கட்டி அதை கட்டி இதுக்கு, ஆனால் அவர்கள்லாம் அடைக்க முடியுமா முடியாதான்றது இந்த 6ஆவது இடம் தான். 6ஆவது இடத்தை சுபர்களோ சுபக்கோள்களோ பார்த்துட்டால் அவர்களால் கடன் அடைக்கவே முடியாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடன். அதே போன்று 6ஆம் இடத்தில் பாவர்களிருந்து பாவக்கோள்களால் பார்க்கப்பட்டாலே எவ்வளோ பெரிய மீளாத கடன்காரனாக இருந்தாலும் அவர்கள் மீண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தனை போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 18 வருஷம் அந்த ராகு கொடுத்துட்டு அதுக்கடுத்தது மஞ்சப்பைக்குள்ள செருப்பு போட்டு அடிச்சா மாதிரி இந்த குரு மைனஸ் பாயிண்ட்ல அமர்ந்துட்டா, எல்லோருக்கும் அப்படி கொடுக்காது இருந்துட்டா. அவர்கள் இந்த 18 வருஷம் சம்பாதித்ததை 18 மாசத்துல கொண்டு போயிடும், 18 வருஷம் தேவையில்லை, 16 வருஷம் தேவையில்லை, கிடைக்கணும்னு விதிப்பயன் இருந்துட்டா அவர்களுக்கு ஒரே வருஷத்துல கோடீஸ்வரன் ஆனவர்களை நிறைய பார்த்திருக்கிறார். கொடுக்கக்கூடாத நிலை அந்த ஜாதகத்தில் இருந்துட்டால் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கீழ்நிலைக்கு, அப்போ அந்த ஜாதகத்தில் மைனஸ். ரெண்டாவது பாருங்கள், இவர் வந்து என்ன கேட்குறார், அப்போ விருச்சக லக்னத்தில் இந்த அன்பர் இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா, பெரிய இதுவாக இருக்கிறார், சீஃப் செக்ரட்டரியாக. அப்போ விருச்சக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் பிளஸ் குரு, அவர்களுக்கு சாதகத்தாரையிலே செவ்வாய் அமர்ந்திருக்க அந்த குருவை பார்க்கக்கூடிய நிலையில் சூரியனும் ஆதிக்கிறது, அதனால தான் அவருக்கு இயற்கையாகவே சமயோசித புத்தியை அந்த கிரகங்கள் கொடுக்கும். எந்த ரூபத்திலையும் பணம் என்பது ஓரளவுக்கு கீழ நிலைக்கு போகலாம், ஆனால் பெரிய மேஜராக அங்கே இல்லைன்றதுனால தான் அவர் என்ன யோசனை கேட்க வர்றார், அந்த யோசனை கேட்பதற்கும் அங்கே அந்த கிரகங்கள் அவருக்கு அமர்ந்திருக்க வேண்டும். அதனால தான் தன்னுடைய மனைவி அடைத்து மகனை அடைத்து வருகிறார், பார்க்கிறேன் ஐயா நீங்கள் வாய்மொழியே சம்பாதிச்சிங்க, உங்களுடைய அறிவு தான் மூலாதாரம், உங்களுடைய மனைவியை கட்டினதுக்கு பிறகு நீங்கள் படிப்படியாக உயர்ந்திருக்கிறீங்க, உங்கள் மனைவி ஜாதகம் அதை சார்ந்தே உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கிறது, இப்போ தொழில் நிர்வாகத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாமா, 2 மில்லு உங்கள் கையில் வருதுன்றீங்க, நீங்களும் உங்களுடைய நண்பரும் கூட்டுங்கிறீங்க, நிச்சயமாக ஆகாது, பட்ட நாமந்தான் இந்த கிரைனைடு பார்ட்டி சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு ஏற்பட்ட நிலை தான் உங்களுக்கு ஏற்பட்டுடும், அதனால தான் ஐயோயோ நிச்சயமாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வேண்டாம் ஏன் நான் பண்ணவே மாட்டேன், போதுங்கிற மனமே பொன் செய்யும் மருந்துக்கிறேன், எனக்கு நான் கோடிக்கணக்கில் சம்பாதித்து இன்னைக்கு காரு பங்களா ஐஸ்வர்யமாக இருக்கிறேன். அப்போது அந்த ஐஸ்வர்யத்தினுடைய ஜாதகத்தில் அந்த குழந்தையினுடைய ஸ்தானம் பாருங்களேன் மைனஸில் போய் உட்காந்துருக்கு.
அப்போ ஒரு தகப்பன் நல்ல குரோத்தில் வந்துட்டார்னா அதை என்ன இப்ப கட்டி காக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தைகள் ஜாதகத்தில் வாரிசு ஜாதகத்தில் இருக்கணும். அது நிறைய பேர் ஜாதகத்தில் இல்லை. அப்பா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புகழுக்குரியவராக இருப்பார். ஆனால் பசங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க. அஞ்சாறு பேருங்க பார்த்தா தருதலையாக வர்றதை நிறைய பேரை பார்க்கலாம். இவர் ஜாதகத்தில் இவர் தான் உயரணும்னு, இவர் காலத்துக்கு பிறகு அவர் அப்படியே கிடுகிடுகிடுன்னு மைனஸில் இருக்கார். அப்போ அஞ்சு குழந்தைகள் இருக்காங்க. அஞ்சு குழந்தையில் எல்லோருமே அரசாட்சி புரியாது. மூத்த குழந்தை தான் அரியணை ஏறணும், அரசாட்சி அப்படிலாம் கிடையாது. மூணாவது குழந்தை கூட நாலாவது குழந்தை கூட அந்த ஆதிபத்தியத்தினுடைய தன்மையில் பிறந்திருந்து அவங்க பன்மடங்கு உயர்றாங்க. ஒரு ஜாதகத்திலம்மா என்னதான் நம்ம பார்த்தாலும் ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி யார் அப்படின்னு கேட்டாவே எல்லோரும் டக்குன்னு சொல்லிடுவாங்கம்மா. ஜோதிட நண்பர்களும் சொல்லுவாங்க, அறகுறையாக தெரிஞ்ச அவர்களும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் பிளஸ் புதன் பிளஸ் சனி இவர்கள் தான் யோகாதிபதி. சரி, இந்த யோகாதிபதிகள் இந்த சனி பிளஸ் சுக்கரன் அதற்கு அடுத்தது புதன், இந்த மூணு கோள்களும் நல்ல அழகாக ஒரு உதாரணத்துக்கு ஆறாம் இடத்துல மறைந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சனி அந்த இடத்துல உச்சமாயிடும், சுக்கரன் ஆச்சரியாக இருக்கும், ரெண்டாவது வந்து புதனும் அந்த இடத்துல அழகாக உட்காந்துருக்கு வைங்களேன். இந்த பாவி குரு எந்த வகையிலையும் பார்க்கக்கூடாது, இந்த செவ்வாயும் அந்த இடத்த பார்க்கக்கூடாது. சூரியனுடைய ட்ராக்கு இது கூடாமல் இருந்துட்டால் இன்னும் கொஞ்சம் மேலும் கொஞ்சம் பூஸ்டர், மேக்சிமம் இந்த சூரியனும் புதனும் பிரியவே பிரியாது. அப்போ அவர்கள் ஜாதகத்தில் அப்படி பன்னெண்டுல, அதாவது புதன் மனையில், அது கன்னி மனையில ரிஷப லக்னம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே, ரிஷப லக்னம், ரிஷப லக்னம் ஒரு ஜாதகம், யோக ஜாதகம் எப்படி இருக்கணும், அபயோக ஜாதகம் எப்படி இருக்கும். அப்போ ரிஷப லக்னத்திற்கு சுக்கரனும் புதனும் சனியும் ஒரு உதாரணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களா. அப்போ ஆறுல சுக்கரன் ஆட்சியா இருக்கும், சனி உச்சமா இருக்கும், அதற்கடுத்து புதனும் அந்த இடத்துல. சரி, லக்னத்திற்கு விதிக்கு மட்டும் அந்த கிரகங்கள் நன்றாக இருந்து விட்டால் போதுமா? மதி சாதகமா அமையணும். மதி ஆப்போசிட்டாக கடகமனையாக உட்காந்துட்டு அப்படியே உல்ட்டாவாக வேலை செய்யும். இந்த மூணு கோள்கள் ஒன்று கூடி குரு பார்க்கலைன்னா கூட ஆப்போசிட்டாக வேலை செய்யும். இது எப்படி நல்ல இன்னும் மேல்மையாக வலிமையாக இருக்கணும்னா, ஒரு உதாரணத்துக்கு மிதுன ராசியாக போய் உட்காந்துடணும் அந்த சந்திரன். அப்போது மிதுனத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் அந்த சுக்கரனும், பூர்வ புண்ணியத்திற்கு மறுபூர்வ புண்ணியாதிபதி யார் என்று சொன்னாலே அந்த சனியாக வருவார். மறுபூர்வ புண்ணியாதி ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு மூன்று திரிகோணங்களும் மிதுன ராசிக்கு அழகாக அமர்ந்து லக்னத்திற்கு ஆறில் மறைஞ்சாலும் திரிகோண ஸ்தானாதிபதி மூன்றும் கூடி இருக்கிறதுனால இந்த குருவும் செவ்வாயும் டச் ஆகாம இருந்துட்டா இவர்கள்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்ற, இவர்கள் ஏழை எளிய வீட்டில் பிறந்தாலும் சரி, மிட்டா மிராசுதாரர்கள் வீட்டில் பிறந்தாலும் சரி, படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து பன்மடங்கு பலகோடிகளை சம்பாதித்து புகழுக்குரிய ஜாதகங்களாக விளங்குகிறது. இதே ரிஷபலகனம், ரிஷபலகனத்திற்கு இந்த சுக்கரன் பிளஸ் புதன் பிளஸ் சனி இந்த மூன்று கோள்கள் சங்கமமாகி அதே கடகராசியாக உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களா, அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். என்னடாது, ரிஷப லக்னத்திற்கு சனியும் சுக்கரனும் புதனும் அழகாக ஆறில் உட்காந்துருக்கு. அப்போ விதிகட்டால் மதியை பார்க்க வேண்டும், இந்த மதியை அல்ல, சந்திரனை. ஒரு ஜாதகத்தில் சூன்யமயம் ஆகணும் அப்படின்னா அந்த சந்திரனையும் நம்ம மேல் சீர்தூக்கி பார்க்கலாம். சரிங்க சார், இப்போ வந்து ஆவனும் ஆவதும் அவனாலே அழிவதும் அவனாலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ ஜாதகம் வந்து எங்களுக்கு யோகமா இல்லை சார், எங்களுடைய வாழ்க்கை சிறக்கவே சிறக்காதா? நிச்சயமா சிறக்காது, யோகம் இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த யோகன்றதுமா ஒருத்தர் பார்க்குறாங்க, மேலிடத்துல பார்த்தா புதன் உச்சமாக இருக்குது, குரு உச்சமாக இருக்குது, செவ்வாய் உச்சமாக இருக்குது, சுக்கரன் உச்சமாக இருக்குது. நேற்றைய தினம் பாருங்களேன், குவைத்திலேருந்து தன்னுடைய மகன் யூஎஸில் இருக்கிறார். குவைத்திலேருந்து அவங்க அப்பா தான் கேட்குறாரு, பையனுக்கு ஆர்வம், அந்த கான்ஃபரன்ஸில் அங்கேருந்து கேட்குறாரு. சரி ரைட்டு, நான் பார்க்குறேன். அவர் என்ன கேட்குறாரு, மிதுன அது மீன லக்னம், அந்த தம்பி பிறந்திருக்குது, யூஎஸில் இருக்கிறாரு, சுக்கரனும் லக்னத்தில் உச்சம், ராசி பாருங்களேன், ரிஷபராசி, ரிஷபராசிக்கு ஒன்பதில் அதாவது லக்னத்துக்கு பதினொன்றில் குரு நீசமாகி அந்த சந்திரனை பார்க்குது. இப்போ நடக்கிற திசை ராகு திசை, இப்போ சுக்கரபத்தி நடக்குது. அவர் ஓரளவுக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் தெரிஞ்சவர், அன்பர் தான், தகப்பன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பையன் கான்ஃபரன்ஸில் கேட்குறான். ஃபோன் பண்ணிட்டாரு, எந்த தகவலும் இல்லை. பார்த்தோன்னே சொல்கிறேன், உங்கள் பையனுக்கு மேலை நாட்டில் வேணால் பெருமைக்குரிய மேலை நாட்டில் இருக்கலாம், உங்கள் பையனுக்கு அங்கே இருந்து என்ன புண்ணியம் அது ஆகவே, என்ன ஏன் எப்படி சொல்கிறீங்க, சுக்கரம் உச்சம் தானே? ஆமாம், சுக்கரம் உச்சம் தான். கடந்த ரெண்டு வருஷமாக உன் பையனுக்கு வேலை இல்லாமல் தான் யூஎஸில் தூண்டுகிட்டு இருக்கிறான், இதுதான் உண்மை. இதுக்கு தானே, ஆமாம், ஏன் சுக்கரம் உச்சம், ராசி நாதனும் உச்சம் தானே, லக்னத்தில் சுக்கரம் உச்சம், ராசிநாதன் உச்சமா, இதை தான் யாரோட கூடணும் அந்த பிளானட்டு யாரோட கூடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குமா? மொட்டையாகவே உச்சம் உச்சம்னா சரி கொடுத்துருக்கணும் இல்லை, ஏன் கொடுக்கல? ஆமாம், அதுதான் தெரியலையா, அதுக்கு தான் ஐயா உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ நீயே விளக்கம் கேட்குற. அப்போது ஒரு லக்னத்திற்கு பத்தாவது இடத்துக்கு கை வச்சுக்கணும்.
கை வச்சுக்கிட்டு 6-11 மாரகாதிபதியும் ஏன் உனக்கு தெரிய மாட்டேன்னு. நிறைய பேர் பாவம் கிளைண்ட்டுக்கு தெரியாது. இதே நிறைய பேர் ஜோதிடர்கள்லாம் ஏதோ ஒரு மேடை கிடைச்சிட்டா ஆகோ ஓகோன்னு பில்டப் பண்ணி விட்டு யூடியூப்லேயும் அதுலேயும் இதுலேயும் எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலம்மா. பாவம்மா போயிட்டு பார்த்துட்டு இப்படி நல்லாயிருக்கும் அப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அன்பர் பாருங்களேன், போகாத ஜோதிடர் கிடையாது, ஏறாத கோயில் கிடையாதுன்ற மாதிரி, பார்க்காத தெய்வம் கிடையாது மாதிரி நேற்றைய தினம் பாண்டிச்சேரியிலேருந்து வர்றாரு, பார்க்குறாரு, பார்த்துட்டு என்னையா மகர லக்னத்தில் அந்த அன்பர் பிறந்திருக்கிறாரு, மகர லக்னத்துக்கு இந்த செவ்வாயும் புதனும் நேருக்கு நேராக பார்த்துக்குச்சு, ரெண்டாவது என் ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம்லாம் இருக்குது, எல்லா யோகம் இருக்குதுயா, உனக்கு என்ன வேலை செய்யும், எல்லாருடைய பேச்சை கேட்டு அறகுறையாக கேட்டு. இந்த மகர லக்னத்துக்கு ரெண்டாவது இடம் தான் தனம். இந்த தனபாவத்திற்கு மாரகாதிபதி யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சூச்சவத்தை 40 களைஞ்செடுத்த முத்து மாதிரி கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்னா அந்த ரெண்டாவது இடம் தனம். போட்ட பணம் திரும்புமா திரும்பாதா, ஒரு வழியா இல்லை ரெண்டு வழியா, ஜெயிக்குமா தோக்குமான் அதை தெரியாம ஆஹா பரவாயில்ல, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, குருச்சந்திர யோகம் இருக்கு, மாலவிய யோகம் இருக்கு, சிவராஜ யோகம்னா எப்படியா? அப்போ லக்னத்திற்கு மகர லக்னத்துக்கு ரெண்டாவது இடம் தன பாவத்திற்கு மாரகாதிபதி யாரு கேளு செவ்வா. ஏன்னா ரெண்டாவது இடம்ன்றது கும்பம், கும்பத்துக்கு மாரகாதிபதி செவ்வா, அந்த கும்பத்திற்கு மறு மாரகாதிபதி யாரு? ரெண்டாம் இடம் தனபாவத்துக்கு. அன்பர்களே, லக்னத்திற்கு நான் சொல்லவில்லை, லக்னத்திற்கு ரெண்டாவது இடம் போட்ட பணம் திரும்புமா திரும்பாதாங்கிறது ரெண்டா. இந்த ரெண்டாவது இடத்துக்கு மாரகாதிபதி யாருன்னு கேட்டால் லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக வர்றன் வாய்க்கிழிய பேசுவோமே அந்த புதன் தான். லக்னத்துக்குத்தான் அவன் பாக்கியாதிபதி, தனம் குடும்பம் வாக்கு வன்மைக்கு அவன் பாக்கியாதிபதி அல்ல, சீர்குலைய வைப்பான் இந்த செவ்வா பிளஸ் புதன். செவ்வா திசையில் அந்த புதன் புத்தி வர நிறைய இழப்பீடு கொடுப்பான். அப்போ என்னையா கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 6 முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு 2.5 கோடி நான் இறக்கியிருக்க மாட்டேனே. ஏ ஏன் என்கிட்ட வந்து கேட்டியா? இல்லை, வேற ஜோசியர் உங்களை மாதிரி பாப்புலர், இந்த பாப்புலர் இல்லை அப்படிங்கறதெல்லாம் விட்டுரு. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு பிரச்சனை இருந்தா ஜோசியர்கள் கிட்ட வரோம், அவங்க எங்களுக்கு கரெக்டா தான் சொல்றாங்க அப்படிங்கறது நாங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஜோசியர் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் தெரியலன்றது, இங்க விதிதான் மைனஸ் தான் போயிடுச்சு, அதனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அதுதான்மா, அவயோக ஜோதிடர்களை சந்திக்க வேண்டும் என்றால் இவன் ஜாதகத்தில் சிறப்புற அமைய விரைவில்லை என்றால் நிச்சயமா அங்கதான் போவாங்க. அம்மா ஒரு ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்க வேண்டுமா? அரை மணி நேரம் நிகழ்ச்சிம்மா, என்னுடைய நிகழ்ச்சியில் ஏதாவது பரிகாரம் சொல்கிறேன்னம்மா, இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ, இந்த மோதிரம் போடு அந்த மோதிரம் போனு, பேரை மாத்தி வை ஊரை மாத்தி வைக்கலாம் சொல்றேன்னா நிலை இங்க இருக்கணும். அவன் ஜாதகத்தில் ஒரு பரிகாரம் செஞ்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த யோக்கியதை அவங்ககிட்ட இருக்கணும், அந்த பாக்கியமும் அங்கே இருக்கணும். குடுக்கறவன் கொடுத்து வாங்குறவன் வாங்கணும், யார் குடுக்கறா யார் கொடுக்க, எல்லாத்துக்குமே பரிகாரம் கிடையாது. இப்ப செழிப்பான கையால குடுக்கறாங்க, இவங்க கையால வாங்கினாலே சிறப்பா இருக்கணும்ங்கிற அமைப்பு குடுக்கறவருக்கு இருக்கு, ஜோசியருக்கு இருக்கு, அப்படின்னா எங்களுக்கு அது பலிக்காதா? சத்தியமா பலிக்காது. குடுக்கறவன செழிப்பா வாங்கி தின்னுட்டு 7-10 போட்டு ஏப்பம் போடலாம், உனக்கு அந்த யோக்கியதே இருக்குதா? என்னம்மா நான் அஜோன பாகமா வைரமோ அதுவும் போட்டு அப்படியே போட்டு ஜம்புன்னு உட்காந்து பட்டையும் உத்தராட்ச கொட்டையும் போடணும்னா, உத்தராட்ச கொட்டை போடணும்னாலும் என் ஜாதத்துல அந்த விதி இருந்தா தான் போட முடியும். ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் கேது நல்லா இல்லாம சமஸ்கிருத ஸ்லோகத்தை அவனால சொல்ல முடியாது. சமஸ்கிருத ஸ்லோகங்கள் பாராயணமா ஒருத்தன் சொல்றான்னா ஆக ஓகன்னு நம்பிட முடியாது. காரணம் அவன் விதி. இஸ்லாமியரா ஒருத்தர் பையன் பிறந்திருக்கான், அந்த பையன் கந்த சஷ்டி கவசம் தலையில் பாட நீ சொல்றான்னு கேட்கிறேன், அந்த பையன் சொல்றானே? அப்ப எப்படி ஜாதி மதங்கள் பேதங்களுக்கு அடுத்து இந்தந்த ஸ்லோகம், ஸ்லோகங்கள் சமஸ்கிருதம் பாராயணமா சொல்லணும், கேதுவும் செவ்வாயும் அவன் ஜாதகம் நல்லா இருந்தா அவன் ஸ்லோகம் படிப்பான். அது முதலியார் வீடா இருந்தா, கவுண்டர் வீடா இருந்தா, இல்ல பிராமணாலா இருந்தா என்ன? எனக்கு பிராமணால் தான் படிக்கணுங்கிறது விதி இல்லையே. ஸ்லோகத்துக்கு யார் கிரந்தை மொழிக்கு சொந்தக்காரன் யாருன்னா செவ்வா கேது. இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ல பார்த்து அடிப்பேன். நேற்றைய தினம் பாருங்களேன், என்னை பார்க்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. அப்ப பிறந்திருப்பது என்ன? தனுசு லக்னம். தனுசு லக்னத்து சூரியன் உச்சம், அதே சனத்துல செவ்வாயும் மிங்கிளா இருந்தது, அதே போன்று இந்த குருவனுடைய பார்வையும் இருந்தது. என்னம்மா உன் குழந்தை என்ன வரவே இல்லை அந்த பையன், உன் பையன் என்ன உத்தராட்சியில் ரொம்ப பிரியமா உத்தராட்ச கொட்டை போட்டிருக்கான் சார்? ஆமாம் சார், என் பையனுக்கு உத்தராட்சன்னு அவனுக்கு பிரியம் சார், வாங்கி வாங்கி போட்டுக்குவான். அது உத்தராட்ச போடணுன்னு அவன் ஜாதகத்தில் விதி. இதை சொல்லும் போது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இதையே நீங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 முன்னாடி ரயில் பிரயாணத்தில் ஒரு அம்மையார் வரும்போது ஒரு ஆசிரியரை நீங்கள் சந்திக்கிறீங்க, என்னையா பாராட்டுகள் வாழ்த்துக்கள், வேற டிவியில் பேசிகிட்டு இருக்கோம், அப்போ பார்த்தோன்னே சார் வணக்கம் ஐயா வணக்கம் ஏன்னு நள்ளிரவு நேரம் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் நானும் போகிறேன் அந்த மேடமும் வர்றாங்க பார்க்குறேன். ஐயா ஐயா ஒரே ஒரு கேள்வி, இரவு நேரத்தில் 10:30 சரி சொல்லுங்கம்மா. தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு சூரியன் எங்கே இருக்கிறாரு? ஐப்பசி மாதம் சூரியன் நீசம், அதை செவ்வா அங்கேருந்து பார்க்குறாரு, குருவும் அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்மா, நைட்டில் அந்த பையன் பர்த்தில் தூங்கிட்டு இருக்கான், அந்த பையன் முகத்தை கூட நான் பார்க்கல,
என்னம்மா உன் குழந்தைக்கு என்ன உத்தராட்சி மேலே ரொம்ப பெரியமா உத்தராட்சி போட்டிருக்கானா சார் பியூட்டி சார்ன்ட்டு உடனே அவங்க பையனை எழுப்பி 7 வயசு குழந்தை உத்தராட்சி போட்டிருக்கான் 5 முகம் 6 முகம் இதெல்லாம் போடணும்னு ரூல் அதுக்காக எல்லாமே ஜெயிக்க முடியுமா ஒரு ஜாதகத்துலம்மா அப்போ பாருங்க மகர லக்னம் மகர லக்னத்துக்கு செவ்வாய் பிளஸ் புதன் நேரடியான பார்வை இல்லது சனி ஏன்னா ரெண்டாவது இடத்திற்கு ஆறு குடைவன் யார் என்று பார்த்தாலே இந்த சந்திரன் ரெண்டாவது இடத்துக்கு மாரகாதிபதி யார் என்று பார்த்தாலே இந்த செவ்வா ரெண்டாவது இடத்துக்கு அட்டம மாரகாதிபதியாக வருவார் லக்னத்திற்கு பாக்கியாதிபதி தான் யாரு அந்த புதன் லக்னத்திற்கு சுகலாபாதிபதி தான் இந்த யாரு இந்த செவ்வா லக்னத்திற்கு மாரகாதிபதியாக வருவான் இந்த சந்திரன் இந்த செவ்வா பிளஸ் புதன் பிளஸ் சந்திரன் 3 கோள்கள் சங்கமாயி சனியும் டச் ஆயிட்டான்னு வச்சுங்களேன் இவெல்லாம் எதை பண்ணாலும் ஜெயிக்க மாட்டம்மா பிறக்கும் போதே அவரவருக்கு தாயினுடைய பிறப்பம்பிலிருந்து அமைப்பில இருந்து 27 நட்சத்திரம் 108 பாகம் திதி கரணம் அஷ்டவர்க்க பரலந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி இவரவர்களுக்கு இந்தந்த பிளானட் இங்க இருக்கு நிக்கிற மாதிரி கிரகங்கள்ல நம்ம செய்த பூர்வ புண்ணிய பாக்கியத்தால அடைவு பண்ணி வெளியில வந்துடும் இதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதை விட்டுட்டு என் ராகு வர்றாங்க இந்த சந்திரம் வர்றாங்க இந்த சுந்தரம் மாறினா நல்லா இருக்குமா தினபலன் சொன்னா பழிக்குமா இல்லை கோடிக்கணக்கான பேர்ல தினபலன் சொல்றோம் அதுல 1 லட்சம் பேத்துக்கு பழிக்குமா பழிக்காதா ஏதோ காக்கா அவக்கார பணம் பல மீதி 8 லட்சம் பேர் பாதிச்சுட்டு இருக்கான் அது நடக்காதுமா தினபலங்கிறது ஒரு பொது பலன் இப்போ குரு பெயர்ச்சி மாறிடுச்சு எத்தனை பேருக்கு கொட்டி கொடுத்துருச்சு இந்த ரிஷபராசிக்காரனுக்கு மைனஸ்ல இருந்து குரு வந்தா ஆகா ஓகோன்னு அப்படி செய்யும் சரி 7.5 போயிடுச்சுயா அஸ்தமச்சனியும் இனிமேல் விலக போகுது எதுவுமே நடக்கலையே எத்தனை பேர் விழிப்புதிங்க கேட்டுட்டு இருக்காங்க இப்ப மேஷராசியோ குரு பார்த்தது எத்தனை பேர் நல்லா இருந்தா நல்லா இருக்கிறவன் நல்லா தான் இருப்பான் ஜனன ஜாதத்துல 20 வருஷம் சுக்கரதிசா அழகா உட்காந்துட்டா 20 வருஷம் ஐஸ்வர்யமா தான் கொடுக்கும் 20 வருஷம் மைனஸ் பாயிண்ட்ல போய் உட்காந்துட்டா இந்த சனி மாறினாலும் கொடுக்காது இந்த சந்திரம் மாறினாலும் கொடுக்க மாட்டான் இந்த சுந்தரம் மாறினாலும் கொடுக்க மாட்டான் அப்ப ராகு கேது பயிற்சி எல்லாம் யூடியூப்ல வாய்க்கெளியா ராகு கேது பயிற்சியால் 2019 யாருக்கும் எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் ஓவரா வந்து கிளைண்ட் வியூவர்ஸ் வேணா உள்ள வரலாம் இங்க பாவம் என்னையா ராகுன்றான் போன வருஷம் கேட்டதுக்கு முடிச்சு விடுகிறேன் நம்ம போன இதுல கேட்டதுக்கு குரு பயிற்சி வந்தா நல்ல சாதகமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் என்ன கேட்கிறாரு அதுக்கு அடுத்தது இப்போ 2 மாசத்துக்குள்ள என்னையா இந்த வருஷமே நல்லா இருக்காதுன்றான் ஒண்ணுமே புரியலையே யார் பேச்சையா நம்புறது புரியுதுங்களா நான் சொல்றது 2 மாசத்துக்கு முன்னாடி குரு பயிற்சி மாறது இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்ட்டு இப்ப ராகு கேது பயிற்சி புதுசா 2019 எடுத்துட்டாங்க கையில 2019 முடிவு வரையில யாருக்கும் எப்படி இருக்கும் இப்படின்னு போட்டு விட்டா மட்டும் போதுமா இவன் பாவன் நொந்து நொந்து நோடி என்னடா இவன் பேச்ச நம்பறதா இல்ல அவன் பேச்ச நம்ப யாரு யாரு பேச்சையும் நம்ப வேண்டாம் ஐயா உன்னுடைய விதிப்பயன் ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும் நீ ஜோதிடம் பார்த்தாலும் சரி பார்க்கவில்லை என்றாலும் சரி எழுதப்பட்ட விதியை யாராலும் மாற்றிவிட முடியாது பரிகாரம் என்ற பெயரால் பூஜைகள் என்ற பெயரால் புனஸ்காரங்கள் என்ற பெயரால் விதியை மாற்றிவிட முடியுமா அந்த விதியும் மதியும் பரிகாரம் செய்தால் உன் ஜாதகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் சத்தியமாக உயரும் அன்பர்களே ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்கவில்லையா நடப்பது என்பது அந்த ஈசனாலையும் மாற்றிவிட முடியாது அதுதான் ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி வர்ற மாதிரி இந்த பெண்மணி அவர்கள் எவ்வளவு அழகான வார்த்தைகளால் ஒவ்வொரு வாரம் கேட்கும்போது சரண்யா மேடம் சொல்றாங்கன்னா எப்படி இருக்கா கேட்கக்கூடிய இடத்துல கேட்கிறவங்க கேட்டு சொல்லக்கூடியவர்கள் சொல்லணும் இதுதான் உண்மை உண்மை எது பொய்யதுன்னு உங்களுக்கு புரியும் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை இதே புதுயுகம் தொலைக்காட்சியிலே காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் சென்னையிலே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமில்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம் இதை இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறுகளாகட்டும் முந்தின நிகழ்ச்சியாக இருக்கட்டும் யூடியூப்ல ஆஸ்ட்ரோ பரணி பால்ரன் யூடியூப் இருக்குங்க அந்த நிறைய எபிசோட அதை பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்